பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தோல்வியா? கவலை வேண்டாம். மாநில அரசு மத்திய அரசு தேர்வுக்கு நிகராக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற திரையில் தோன்றும் என்னை தொடர்பு கொள்ளவும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கிட்ஸ். விஜய் டிவியில் ரன்னிங் ஆகிட்டு இருக்க செந்தூரா பூவை சீரியலோட ஹீரோயின் ரோஜாவோட பயோகிராஃபி பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களுடைய ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதியோட பயோகிராஃபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலோட அப்டேட் செஞ்சுக்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீநிதி பார்த்திங்கன்னா 22 ஆகஸ்ட் 1999 திருவனந்தபுரம் கேரளாவில் வந்து பிறந்திருக்காங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கூலிங்கை வந்து திருவனந்தபுரத்தில் வந்து முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 5 ஃபீட், வெயிட் பார்த்திங்கன்னா 54 kg. ஸ்ரீநிதி பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸ், தமிழ் அண்ட் மலையாளம் ஃபிலிம் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட ஆக்டிங் டெபியூட் பார்த்திங்கன்னா மலையாளம் சீரியல் மலர்வடியில் தான் பார்த்திங்கன்னா அவங்க நடிச்சிருந்தாங்க மோனிஷா கூட. ஸோ இது டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா சுதீஷ் சங்கர், ஆன் ஃப்ளவர் ஸ்டீலில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க அது மட்டும் இல்லாமல் பாப்புலர் ஆக்டர்ஸான ராமசாமி, சபரி பிரசாந்த், லிவிங்ஸ்டன் அண்ட் நவீன அரக்கால் இவங்கெல்லாம் கூட நடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க வந்திருக்காங்க. சன் லைஃப்பில் ஒளிபரப்பான ஜிமிக்கி கமல் சீரியலில் தான் பார்த்திங்கன்னா அவங்க முதல் முறையாக வந்து தமிழ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாயிருக்காங்க. இது கூட பார்த்திங்கன்னா பாப்புலர் மியூசிக் ஆல்பம்ஸ்லாம் கூட இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போது ஸ்ரீநிதி பார்த்திங்கன்னா செந்தூரா பூவே சீரியலில் லீடிங் ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரஞ்சித் கூட. ஸோ இவங்க நடித்த மியூசிக் ஆல்பம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா த லாஸ்ட் சீன் ஆஃப் டேப், நிர்மக்கல் சாங் 2, மலபார் லவ் 4, அப்புறம் அந்த பெயின் இஸ் நாட் ஒர்ஸ்ட் பெயின் அப்படிங்கிற மாதிரியான மியூசிக் ஆல்பம் பண்ணியிருக்காங்க. நாங்களும் நல்லவங்க தான், சாயா பென்சில் அப்படிங்கிற மாதிரி மூவிஸும் கூட நடிச்சிருக்காங்க. ஸ்ரீநிதி பார்த்திங்கன்னா நிறையவே சீரியல் நடிச்சிருக்காங்க. மலர்வடி அப்படிங்கிற சீரியல் வந்து ஃப்ளவர்ஸ் டிவிலையும், பூயிங் பூயிங் அப்படிங்கிற சீரியல் சி கேரளம்லையும், தரி அப்படிங்கிற சீரியல் கலர்ஸ் தமிழ்லையும், செந்தூரா பூவே அப்படிங்கிற சீரியல் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவிலையும் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீநிதி பார்த்திங்கன்னா அனுலக்ஷ்மி அப்படிங்கிற கேரக்டரில் தரி சீரியல் நடிச்சிருக்காங்க. கங்கா அப்படிங்கிற கேரக்டரில் மலர்வடி சீரியல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரோஜா அப்படிங்கிற சீரியலில் இந்த செந்தூரா பூவே சீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆக்டிங் எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுபோல் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.